ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்பாபுரம் அருகே உள்ள பாமுலா வகுலேறு கால்வாய்களின் கரைகள் உடைந்ததால் விஜயவாடா நகரம் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. அங்குள்ள பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் தெருக்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. இதையடுத்து பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்பு படையினர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அவசர கால சேவை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ள நிலைமை குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரடியாக ஆய்வு செய்தார். ஆந்திர அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், டிஜிபி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் விடுக்கப்படும் கோரிக்கைகளுக்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் தெலுங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் மற்றும் ஓடைகளின் கரைகளை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவசர ஆலோசனை நடத்தினார். அவசர உதவிக்கு மாவட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தாா்.